வெரி குட் மார்னிங், வணக்கம், வந்தனம், ஸ்வஸ்திரிகால். நீ கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கும் நான் நிறைய ஸ்டோரிஸ், டிஃப்ரெண்ட் நியூஸ், சினிமா காசிப்ஸ் இதெல்லாம் சொல்றதுக்காக வந்திருக்கேன். இது மட்டும் இல்லாம இந்த 2 மணி நேரம் உங்களுக்கு சூப்பரான சாங்ஸ் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஸ்டே டியூன்ட் இன் மசாலா காஃபி வித் மீ காயத்ரி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீ கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. துபாயில வீடு வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு லம்போகினி இல்லனா பிஎம்டபிள்யூ கார பரிசா வழங்குவதா துபாயை சேர்ந்த டமாக் என்ற பிரபல கட்டுமான நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. January 1st இருந்து February 1st வரைக்கும் துபாயில் நடைபெறும் 2016 துபாய் ஷாப்பிங் திருவிழாவையொட்டி இந்த சலுகை வழங்குவதா டமாக் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. டமாக் நிறுவனத்தின் சொகுசு வீடுகளை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு லம்போகினி, BMW i8 அல்லது BMW 7 Series அல்லது BMW X6 என SUV ஏதாவது ஒரு காரை தங்களது விருப்பம் போல தேர்வு செய்து பரிசா பெற்றுக் கொள்ளலாம். கார் வேண்டாம் அல்லது ஏற்கனவே சொகுசு கார் இருக்கு என்று கருதும் வாடிக்கையாளர்கள் காருக்கு ஈடான தொகையை வீட்டின் விலையிலே கழித்துக் கொள்ளலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. துபாய் மரீனாவில் உள்ள அகோயா, பூர்ஜ் பகுதியில் உள்ள சர்வீஸ் அபார்ட்மெண்ட்கள் மற்றும் பாலம் ஜமீரா பகுதியில் உள்ள உயர் வகை சொகுசு வீடுகளை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு இந்த சிறப்பு சலுகைகள் டமாக் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. கட்டுமான துறையில நிலவும் மந்த நிலையை கருதி இந்த கவர்ச்சிகரமான சலுகையை டமாக் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு முறை தன்னிடம் வீடு வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு இது போன்ற விலையுயர்ந்த கார்களை பரிசா வழங்கும் திட்டத்தை டமாக் நிறுவனம் அறிவிச்சிருந்தாங்க. அதற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. தற்போது மீண்டும் அந்த திட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வதாக கூறப்பட்டிருக்கு. அது சரி, கார் கிடக்கட்டும், வீடு விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டா இந்திய மதிப்புல ₹1.26 crore ஆரம்பிக்குதான். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தொடர்ந்து ரெண்டு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. யூ ஆர் லிசனிங் டு மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீ கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இனிமே இமெயில் மூலமா தான் இன்கம் டாக்ஸ் வெரிபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணப்படும் அப்படின்னு வருமானத்துறை அறிவிச்சிருக்காங்க. நாட்டுல வருமான வரி கணக்கு தாக்கல் தொடர்பான அனைத்து விசாரணைகளையும் இமெயில் மூலமாவே மேற்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. வரும் 2016-17 நிதியாண்டு முதல் இத்திட்டத்தை செயல்படுத்த உள்ளதா வருமான வரித்துறை அறிவிச்சிருக்காங்க. வருமான வரிதாரர்கள் இமெயிலில் பதில்களை அளிப்பதன் மூலமா அவர்களுக்கு தேவையற்ற சிரமங்கள் குறையும் வருமான வரித்துறை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வருமான வரித்துறையில நடக்கும் ஊழல்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் இது உதவும் என அத்துறை தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பான சோதனை முயற்சி சென்னை உள்ளிட்ட 5 மாநிலங்கள் ஏற்கனவே வெற்றிகரமா நடந்து வருவதாக தெரிகிறது. இதற்கிடையில் இணையதள வழியில தாக்கல் செய்யப்பட்ட 50 லட்சம் வருமான வரி கணக்குகள் இதுவரை இமெயில் முறையில சரிபார்க்கப்பட்டுள்ளதாகவும் அத்துறை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. டெக்னாலஜி மக்களோட வாழ்க்கையை ரொம்பவே சிம்பிள் ஆக்கிருச்சு. இந்த நியூஸ் தொடர்ந்து ரெண்டு சூப்பரான பாடல் வந்துட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீ கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி வித் மீ காயத்ரி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீ கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இப்ப ஒரு சினிமா நியூஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அது யார பத்தினா, தனுஷ் அண்ட் சிம்பு பத்தி தான். பொங்கல் அன்னைக்கு தனுஷ் பட ஃபர்ஸ்ட் லுக்கு போட்டியா சிம்பு பட சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ண போறாங்க. தனுஷும் சிம்பு நண்பர்களா இருப்பது போல வெளியில காட்டிட்டாலும் உண்மையில இருவருக்குள்ள நட்புலாம் இல்லைன்னு அவரை சுற்றி இருக்கும் நெருக்கமான வட்டாரங்கள்லாம் சொல்றாங்க. பீப் சாங் விவகாரத்துல அனிருத்த சிக்க வச்சதுனால சிம்பு மீது மேலும் கடுப்புல இருக்காராம் தனுஷ். சிம்புக்கும் தனுஷ்க்கும் உள்ள விரோதம் நீர் பூத்த நெருப்பா கனன்று கொண்டிருக்குது. இந்த நிலையில பிரபு சாலமன் இயக்கத்துல தனுஷ் நடித்து வரும் படத்துக்கு இன்னும் பெயர் வைக்கல. அந்த படத்தோட பேர் அறிவிப்புடன் கூடிய ஃபர்ஸ்ட் லுக் பொங்கல் அன்று வெளியிட இருப்பதா தனுஷ் அறிவிச்சிருந்தாரு. உடனே சிம்புவும் தாம் பங்குக்கு அச்சம் என்பது மடமைதா படத்தின் சிங்கிள் ட்ராக் அதே பொங்கல் தினத்துல வெளியிட உள்ளதா அறிவிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேர் போட்டி போட்டுக்கிறதுனால ஆடியன்ஸ்க்கு தான் பயங்கர கொண்டாட்டம் நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். யூ ஆர் லிசனிங் டு மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். இப்போ ஒரு நியூஸ் இருக்கு. அது எதை பத்தினா, நம்ம இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா உபயோகப்படுத்துறோம். சட்டசபை தேர்தல் நேர்மையாக ஜனநாயக முறையில நடக்க வாக்கு விற்பனைக்கு அல்ல என வாட்ஸ்அப் துவங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என சட்ட உரிமைகள் கழக தலைவர் ஜெகன் தெரிவிச்சிருக்காரு. ராஜபாளையத்துல நடந்த விருதுநகர் மாவட்ட கலந்தாய்வு கூட்டத்திற்கு வந்த அவர் கூறியது என்னன்னா, டெங்கு பாதிக்கப்பட்ட ராஜபாளையம் கொசுக்களின் சொர்க்கபுரியாக உள்ளது. கொசுக்களை
வைக்க பலமுறை கோரியும் நடவடிக்கை எடுக்கல. இது இப்படியே தொடர்ந்த போராட்டம் நடத்துவோம். வரும் சட்டசபை தேர்தல் நேர்மையாக ஜனநாயக முறைப்படி நடக்க வாக்குக்கு காசு வேண்டாம் என விளம்பரம் செய்ய உள்ளோம். மேலும் வாக்கு விற்பனைக்கு அல்ல அப்படின்னு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் தொடங்கி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற வாசகத்துடன் விளம்பரம் போர்டை தயாரிச்சு வீடுகள்ல கொடுக்க உள்ளோம். பஸ் பயணிகளிடம் இது போன்ற விழிப்புணர்வு பிட் நோட்டீஸ் அளிக்க உள்ளோம்னு ஜெகன் சொல்லியிருக்காரு. இந்த வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் ரொம்பவே பவர்ஃபுல். ஏன்னா அதுல நம்ம கன்வே பண்ற எந்த மெசேஜும் ரொம்ப சீக்கிரமா மக்களை ரீச் ஆகுது. இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ் கண்டிப்பா நல்ல முறையில நம்ம யூஸ் பண்ணணும். இந்த நியூஸ் தொடர்ந்து ரெண்டு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கீழே என்ஜாய் பண்ணுங்க. நீ கேட்டுட்டு இருக்காரு மசாலா காஃபி வித் மீ காயத்ரி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக், யூ ஆர் லிசனிங் டு மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். இப்ப நாம இருக்க செக்மெண்ட் ஸ்டே ஹெல்தி அண்ட் சேஃப் செக்மெண்ட் தான். இந்த ஸ்டே ஹெல்தி அண்ட் சேஃப் செக்மெண்ட்ல டெய்லி நான் உங்களுக்கு ஒரு ஹெல்த் டிப் கொடுப்பேன். அந்த வகையில இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா பொமோகிரானேட். பொமோகிரானேட் வந்து ஹைலி நியூட்ரிஷியஸ். இதுல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு, அது இம்ப்ரெசிவ் நியூட்ரியன்ஸ். என்னென்ன நியூட்ரியன்ஸ் இதுல இருக்கு அப்படின்னா ஃபைபர், புரோட்டீன், விட்டமின் சி, விட்டமின் கே, ஃபோலேட், பொட்டாசியம். அது மட்டும் இல்லாம பொமோகிரானேட் சாப்பிடுறதுனாலயும் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா பொமோகிரானேட்ல ரெண்டு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ்லயும் பவர்ஃபுல் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் என்னன்னா பியூனிகாலஜின்ஸ், இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். அது மட்டும் இல்லாம பியூனிசிக் ஆசிட். இந்த பொமோகிரானேட் என்ன மாதிரி நோயெல்லாம் தீக்குது அப்படின்னு பார்த்தா ஹார்ட் டிசீஸ், கேன்சர், டைப் 2 டயபெட்டிஸ், அல்சைமர் டிசீஸ், இதெல்லாம் வந்து பொமோகிரானேட் தீக்குது. அது மட்டும் இல்லாம ஒபிசிட்டி பிரச்சனையும் பொமோகிரானேட் சாப்பிட்டாக்க சரியாயிடும். பொமோகிரானேட் சாப்பிடுறதுனால ப்ராஸ்ட்ரேட், அப்புறம் பிரஸ்ட் கேன்சர்ஸ் எல்லாம் வராம பிரிவென்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம பொமோகிரானேட் சாப்பிடுறதுனால பிளட் பிரஷரும் கம்மி ஆகுது. இந்த பொமோகிரானேட் ஆர்த்ரைடிஸ், ஜாயிண்ட் பெயினையும் ஃபைட் பண்றதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாம தேர் இஸ் லோ ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ், பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராம தடுக்குது. பொமோகிரானேட் சாப்பிடுறதுனால நம்ம ஞாபக சக்தி அதிகமாகுது. சோ குழந்தைங்க எல்லாம் கண்டிப்பா இந்த பொமோகிரானேட் சாப்பிடணும். சோ இந்த ஹெல்த் டிப் தொடர்ந்து ரெண்டு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கீழே என்ஜாய் பண்ணுங்க. நீ கேட்டுட்டு இருக்காது மசாலா காஃபி இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக், யூ ஆர் லிசனிங் டு மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். இப்போ சினிமா நியூஸ் தான சொல்ல போறேன். அது என்னன்னா கௌதம் மேனன் இயக்கத்துல மின்னலே தான் ஹாரிஸ் ஜெயராஜின் ஃபர்ஸ்ட் படம். எப்படி ஏஆர் ரஹ்மான் இளையராஜா கிட்ட கீபோர்ட் பிளேயரா வேலை செஞ்சுட்டு இசையமைப்பாளர் ஆனாரோ, அதே போல ஏஆர் ரஹ்மான் கிட்ட கீபோர்ட் பிளேயரா இருந்த ஹாரிஸ் ஜெயராஜ் இப்ப இசையமைப்பாளர் ஆயிட்டாரு. அந்த வகையில முதல் படத்திலேயே சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்தவர் ஹாரிஸ் ஜெயராஜ். குறைவான படங்கள்னாலும் தனக்கு பிடித்தமான கதைகள்ல மட்டும்தான் இசையமைச்சிட்டு இருந்தார் அவரு. அதோட கொஞ்சம் டைம் எடுத்து இசையமைக்கக்கூடிய மேலும் தன்னை அதிகமா பாதித்த கதை என்றால் அந்த படங்களின் பின்னணி இசைக்கு ரொம்பவே மெனக்கிடுவாரு. குறிப்பாக பிரம்மாண்டமான படங்கள் என்பதை விட த்ரில்லர் கதை என்றால் ஹாரிஸ் ஜெயராஜுக்கு ரொம்ப பிடிக்கும். இத பத்தி அவர் சொல்லும் போது, த்ரில்லர் கதைனா ஒரு விஷயத்த சார்ந்தே கதையோட்டம் இருக்கும், அதனால இசையமைக்கிற நம்மையும் அந்த கதை இழுத்து செல்லும். அதனால அந்த மாதிரி படங்களை நான் அதிக ஈடுபாடுடன் இசையமைப்பேன். அந்த வகையில எனக்கு பட்ஜெட்டை விட கதைகள் தான் ரொம்ப திருப்தி படுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட அநேகன்ல டங்காமாரி பாடலுக்கு இசையமைத்த பிறகு என்னிடம் வரும் பலரும் அதே போன்ற கானா பாட்டை கேட்க, ஆனால் என்ன பொறுத்தவரை கதைக்கு அது அவசியம், நான் மட்டும்தான் அதுல ஈடுபடுவேன். கதையோடு கலந்த பாடல்கள் தான் பலத்துக்கு பலமா இருக்கும் அப்படிங்கறது என் கருத்து அப்படின்னு சொல்லிருக்காரு. இதை எடுத்து ரெண்டு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கீழே என்ஜாய் பண்ணுங்க. நீ கேட்டு இருக்காரு மசாலா காஃபி இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக், யூ ஆர் லிசனிங் டு மசாலா காஃபி இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். இப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்கு. அது என்னன்னா ஒரே ஒரு பள்ளி மாணவிக்காக ஜப்பான்ல ஒரு ரயிலை இயங்கி வருதான். அந்த மாணவியின் பள்ளி படிப்பு முடிந்தவுடன் அந்த ரயில் சேவை நிறுத்தப்படும் ஜப்பான் அரசு அறிவிச்சிருக்காங்க. ஜப்பான்ல வடக்கு பகுதியில் உள்ள குசாய்டோ என்ற தீவுல கடந்த சில வருடங்களா பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு வருது. ஆனா அந்த ரயில்ல பயணம் செய்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சு கொண்டே வந்தது. ஒரு கட்டத்துல அந்த ரயில்ல ஒரே ஒரு பயணி மட்டுமே பயணம் செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. அவரும் ஒரு பள்ளி மாணவி என்பது குறிப்பிடத்தக்கது. உயர்நிலை பள்ளியில் படித்து வரும் அவரை ஏற்றி செல்வதற்காகவும் இறக்கி விடுவதற்காகவும் மட்டும் தினமும் இரண்டு முறை இந்த ரயில் இன்றும் தொடர்ந்து இயங்கி வருகிறது. ஜப்பான்ல கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் அந்த மாணவியின் கல்வி ரயிலால் நின்றுவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பயணிகள் ஏறாவிட்டாலும் இந்த ரயிலை ஜப்பான் அரசு இயக்குகிறது. அதே நேரத்தில் அந்த மாணவி வருகிற மார்ச் மாதம் பள்ளி படிப்பை முடித்தவுடன் அப்பகுதியில் அந்த ரயில் போக்குவரத்து நிறுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு மாணவியோட பள்ளி படிப்பு நிறுத்தப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு ரயிலையே இயக்கிறது ரொம்ப புல்லரிக்க வைக்குது. இந்த நியூஸ் தொடர்ந்து ரெண்டு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கீழே என்ஜாய் பண்ணுங்க. நீ கேட்டு இருக்கிறது மசாலா காஃபி இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க.
வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இப்ப ஒரு நியூஸ் இருக்கு, அது எதை பத்தினா விஜயோட தெரிப்படத்தை பத்தி தான். அட்லியோட இணைஞ்சு தனது 59வது படத்துல ரொம்பவே என்ஜாய் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு விஜய். மற்ற படங்களை நிற்கும் போது அவர் ஸ்பாட்ல வெளியில பாக்கவே முடியாது, ஆனா இந்த படம் பொறுத்தவரை அவர் எந்நேரமும் ஸ்பாட்ல தான் இருந்தாரு. அதோட மற்ற நடிகர் நடிகைகள் நடிக்கும் போது வேடிக்கை பார்த்த விஜய் அவர்கள் சிறப்பாக நடிக்கும் போது அதை கைத்தட்டி உற்சாகப்படுத்திருக்காரு. அதோடு ஓய்வாக இருக்கும் போது அட்லி உள்ளிட்ட யூனிட் நண்பர்களுடன் பேட்மிண்டன் விளையாடி ஜாலியா பொழுத கழிச்சிருக்காரு. அதே போல இந்த திரைப்படத்துக்காக அட்லி உருவாக்கிய டெக்னிக்கல் ரீதியான காட்சிகள்ல ரிஸ்க் எடுத்து நடிச்சாலும் அதை உற்சாகமா நடிச்சிருக்காரு விஜய். அந்த வகையில கிளைமாக்ஸ் சண்டை காட்சி நடந்தப்போ ஹாலிவுட் ஸ்டண்ட் நடிகர்களுடன் நடித்த போது இதுவரை இல்லாத அளவுக்கு ரோப் கட்டி கிரேன்ல விஜய மிக உயரமாக தொங்க விட்டபடி பலமாக்கியிருக்காரு அட்லி. அதே போல ஒரு காட்சியில வில்லனை துரத்தி கொண்டு செல்லும் போது அவர் தண்ணீருக்குள் குதித்து தப்பிக்க முயல அவரை பின்தொடரும் விஜய், அந்த ஷார்ட்டை தண்ணீருக்குள் விஜய் முங்கி செல்வது போன்ற படமாக்கியிருக்காரு அட்லி. அந்த காட்சியில 2 நாளாக அவ்வப்போது ஓய்வெடுத்தபடி நடிச்ச விஜய் படத்துக்கு தெரியின்னு பேரை வச்சுட்டு என்ன படம் முழுக்க தெரிக்க விட்டுட்டீங்கன்னு அட்லி கிட்ட ஜாலியா சொன்னாராம். இந்த திரைப்படத்துக்காக விஜய் ரசிகர்கள் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா இந்த படம் ரிலீஸ் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நியூஸ் தொடர்ந்து சூப்பரா 2 பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீ கேட்டு நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். வகையில் ஒரு சினிமா நியூஸ் தான் சொல்ல போறேன். அது யார பத்தினா, ஏஆர் முருகதாஸ் பத்தி தான். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல விஜய் நடிச்ச துப்பாக்கி கத்தி 2 படங்களுமே செம ஹிட்னு சொல்லலாம். அதோட விஜய்க்கு முக்கியமான படங்களாவும் அது அமைஞ்சிருந்தது. மீண்டும் அவர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல நடிக்க போவதா புலி படத்துக்கு அப்புறம் செய்திகள் எல்லாம் வெளியாயிட்டு இருந்தது. இந்த நிலையில தமிழ்ல அருள்நிதி நடிப்புல வெளியான மௌனகுரு படத்தை ஹிந்தியில சோனாட்சி சின்ஹாவை வச்சு அகீரா என்ற பெயர்ல இயக்கி வரும் முருகதாஸ் அடுத்து விஜய் படம் குறித்து அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தெலுங்கில் மகேஷ் பாபு நடிக்கும் படத்தை தான் அடுத்து இயக்க போவதை அவர் அறிவிச்சிருக்காரு. இந்த செய்தி விஜய் ரசிகர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. இதன் காரணமா தற்போது ஏஆர் முருகதாஸ் ஏதாவது சினிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்ட போதும் அங்க கூடும் விஜய் ரசிகர்கள் துப்பாக்கி 2 எப்போ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அவரை. ஆனால் அவர்களை பார்த்து ஒரு சிரிப்பை மட்டுமே அவர் பதிலா கொடுக்கிறாரு. அதே சமயம் இதே கேள்வி சினிமா நண்பர்கள் கேட்கும் போதும் துப்பாக்கி கதையில சொல்ல நினைத்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டேன், இனிமே அந்த கதையை அடுத்த பாகம் இழுத்தா போர் அடிக்கும், அதனால மீண்டும் விஜய் இயக்கினால் வேறொரு புது கதையில தான் இயக்குவேன்னு சொல்லியிருக்காரு முருகதாஸ். சீக்கிரமாவே விஜய் நடிச்சு முருகதாஸ் இயக்கத்துல ஒரு படத்தை எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். இது தொடர்ந்து 2 சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. நீ கேட்டு இருக்கிறது மசாலா காஃபி வித் மீ காயத்ரி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீ கேட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் கிளம்புற டைம் வந்தாச்சு. உங்களை நான் வேற டிஃபரெண்ட் ஸ்டோரிஸோட வேற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நாளை மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் தட பபாய் ஃப்ரம் காயத்ரி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். நீ கேட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி.